அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ கால பைரவரின் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று வேண்டி வணங்கி கொள்கிறேன் என்று நாம் இந்த பித்தருக்களுடைய வழிபாட்டுல ஒவ்வொரு அமாவாசைக்குமே இந்த கருப்பு எல்லும் தர்ப்பையும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களிலும் இல்லாத ஒரு மகத்துவம் இல்லாத ஒரு பண்பு இந்த பித்திருக்களுடைய வழிபாட்டுல மட்டும் ஏன் இந்த எள்ளும் தர்ப்பையும் இருக்கு நமக்கு இங்க கருப்பு எள்ளு தென்னகத்துல கிடைக்குது வடநாட்டுல வெள்ளை எள்ளு வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா இந்த கருப்பு எல் என்பது மகாவிஷ்ணுடைய மேனியின் வியர்வையில் இருந்து உருவானதா கற்பணம் சிராத்தம் திடி இவையெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த எல்லை கொடுக்கணும் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உரிய நவதானியம் இது ரெண்டு இருக்குது அதே எப்படி சிவபெருமானுடைய வியர்வையில் இருந்து ருத்ராட்சம் மிக மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதில் இருந்து மகாவிஷ்ணுனுடைய வியர்வையில் இருந்து உருவான இந்த எல்லானது மிக விசேஷமாக மகாலட்சுமிக்கு உரியதான் ஏன்னா அந்த வியர்வை அவ்வளவு ஒரு சிறப்பு தான் எள்ளு எந்த எதுக்கும் எல்லா கோயில்லையும் நல்லெண்ணெய் தீபம் அந்த எள்ளில இருந்து எடுக்கப்பட்ட இருந்து தான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் ஏன்னா மகாலட்சுமியுடைய அம்சம் அதுக்குள் இருக்குது ஏன்னா சிவனுக்குள் அடக்கம் மகா மகாலட்சுமி அதனால தர்பை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகாயத்தில் இருந்து தோன்றிய தாவரமா இந்த தர்பை இது சக்தியும் சிறப்பும் சில நூறு ஆண்டுகளாக இது அப்படியே வீணா போகாம இருக்கக்கூடிய ஒரு புல்லு புல் வகையை சேர்ந்தது இது இந்த தர்பை ஒரு சே ஒரு சில பிராணங்கள் என்ன சொல்லுகின்றன தர்பையின் இரு பக்கமும் சிவனும் பிரம்மாவை இருக்காங்க நடுப்புற மகாவிஷ்ணு இருக்கிறாங்கன்னு சொல்லுது சில புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா தர்பையின் இரு பக்கம் சிவனும் மகாவிஷ்ணு இருக்காங்க நடுப்புல பிரம்மா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது எப்படி இருந்தாலும் திருமூர்த்திகள் இருக்கக்கூடியது தர்பை அதனால் தான் வைத்து அதன் மேல் நம்ம பிண்டங்களை எல்லாம் வைக்கிறோம் கையில பவித்திரோன்னு போட்டுக்கிட்டு தான் நம்ம திதி சிராத்தம் செய்கிறோம் எந்த ஒரு முக்கிய நிகழ்வுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தர்பையை போட்டு தான் திருமணம் மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் கையில முதல்ல அந்த பவித்திரத்தை கட்டி மோதரமாக இந்த தர்பயை செஞ்சு போடுவாங்க அதை ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு தர்ப்பியை வச்சு போடுறாங்களா ஒரு தர்ப்பியை வச்சு போடுறாங்களான்னு அது வேற விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் தர்பயை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய சக்தி ஆனது மிக எவ்வளவு கெட்ட சக்திகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விலக்கி நல்ல சக்தியை தரக்கூடியதாக இருக்கும் என்பது மிக மிக உன்னதமானது தீய எண்ணங்களை வரவிடாமல் மனதிற்குள் அலைகளிக்கக்கூடிய அத்தனை கெட்ட எண்ணங்களையும் விளக்கக்கூடியது தர்பை அதனால தான் மொத நம்ம மோதிர வரல போட்டு நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு திதிகள் கொடுக்கக்கூடிய பித்தர்களுக்காக இருக்க நல்ல மனதோடு தூய உள்ளத்தோடு கொடுக்கணும் அப்படின்னு இந்த தர்ப்பை வெறும் புல்லுன்னு நினைக்காம இதனுடைய அதி இதனுடைய சக்தியானது அளவுக்கு மீறிய சக்தி பார்த்தா புல்லுதான் ஆனா அந்த புல்லுக்குள் அந்த தர்பை புல்லுக்குள் மந்திர சக்திகளை எல்லாம் உள்வாங்கி கொள்ளும் தன்மை உடையது அதனாலதான் கும்பாபிஷேகத்தின் பொழுது உச்சியில இருக்கக்கூடிய கோபுரத்துல இருந்து தர்பயற கொண்டுட்டு வந்து மூலவருக்கு உள்ளார கொண்டுட்டு வந்து சேர்ப்பாங்க ஏன்னா அங்க நடக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் அந்த காப்பர் கோபுரத்தினுடைய கலசம் இழுத்து வந்து இந்த மூளை மூலவருக்கு விடும் தர்பை இல்லாம எந்த ஒரு விசேஷங்களும் தெய்வ வழிபாடும் கிடையாது அப்படி ஒரு விசேஷம் தான் நம்ம பித்தர்களுக்கு இந்த தர்ப்பணம் பூஜை செய்யும் பொழுது நம் கண்ணுக்கு தெரியாத ஒளி வடிவமாக வரும் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுக்கு முன்பு வைக்கப்படக்கூடிய இந்த தர்பை மீது மீதுதான் அவர்கள் அமர்வார்களாம் அதனாலதான் அவருக்கு அது மேல தர்பர்ப்பு மேலதானே நம்ம பிண்டங்கள் எல்லாத்தையும் வைக்கிறோம் இல்லை வச்சதுக்கு பிறகு நம்ம அது மேல் தர்பையை வைத்து நம்ம சொல்றோம் இந்த தர்பை புள்ளில் தொடும் பொழுது மட்டும் மானசிகமாக நம் முன்னோர்களையே வணங்கி விட்டே வேண்டும் திடி கொடுக்கும் சிராத்தம் திலக்கோமம் இவையெல்லாம் கொடுக்கும் பொழுது திலக் அப்படின்னா எள்ளுன்னு அர்த்தம் எள்ளின் மூலியமாக கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்துக்கு திலக்கோமம்னு பேரு அவ்வளவு ஒரு சிறப்பு அந்த ஹோமத்துல வெறும் எல்லை கொண்டே ஹோமம் போடு செய்வாங்க அவ்வளவு சிறப்பு இது பித்தர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நீர் தர்ப்பணமும் அவர் நேரடியாக சென்று சேர இந்த தர்பை புள்ளே உதவும் என்பதும் உதவியாக இது இருக்கு என்பதும் தான் நமக்கு இங்கே நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக சென்றது என்ன செய்யும்னா இந்த புள்ளியில் படும் தர்ப்பணங்கள் எல்லாத்தையும் சுவாதா தேவி எடுத்துக்கிட்டு போயி அவ நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுப்பாலாம் அப்படி இந்த கொடுக்கக்கூடிய விசேஷம் இந்த தர்பைக்கு இருக்குது ஒரு தடவை பயன்படுத்திய புள்ள நம்ம எத்தனை முறை வேண்டுமானாலும் அதை நம்ம அலசிட்டு பயன்படுத்தலாம் ஆனா இதுக்கு கொடுத்துட்டு திதி இதெல்லாம் கொடுத்த தர்பையை மறுபடியும் யூஸ் பண்ண கூடாது அதுல முன்னோர்கள் வந்து அமர்ந்திருக்கார்கள் அந்த தர்பையில அதனால அதை கொடுக்க கூடாது மற்றபடி நம்ம வீட்டுல வைத்திருக்கட்டும் இல்ல கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா பால் தயிர் அரிசி நம்ம இது அரு இட்லி மாவு எல்லாத்துலயும் போட்டு வச்சிருப்போம் குழந்தைங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் என கெட்ட சக்திகள் இந்த கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய சக்திகளினால் அந்த ஒளியினால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருப்பதற்காக நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த தர்பை இருக்குது அதனால தான் இந்த கருட புராணத்தில் இந்த விளக்கத்தை எல்லாம் மகாவிஷ்ணு தர்பையை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று அவரே கூறியிருக்கிறார் அப்ப பாருங்க தர்பையினுடைய சிறப்பை பார்த்துக்கோங்க புல் சூசை புல் என்ற ஒரு பெயரும் அதற்கு உண்டு மரணம் மரணத்தின் தருவாயில யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையிலையோ அவங்க உடம்புலயோ நீங்க அவங்க படுக்கையிலயோ அவங்க தலைக்கு கீழே தர்பபுள்ள வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உன்னதமான ஒரு நிலையை அவர்கள் அடைவார்கள் சொர்க்கலோகத்துக்கு பரமபதத்துக்கு அவர்கள் சென்று அடைவார்கள் என்பது மிக மிக ஒரு நம்பிக்கை நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்திருக்குது இப்பையும் இருக்குது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தர்பை புல் அதனாலதான் இதை பித்தர்கள் பூஜைக்கு செய்துவிட்டு நம்ம மக கும்பாவசியமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஹோமம் யாகம் எதாக இருக்கட்டும் இல்லாம செய்யவே மாட்டாங்க சரியா எந்த பூஜை புனஸ்காரங்களும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த தர்பை புல் தர்ப்பணம் செய்யும் பொழுது எல்லும் தர்பையும் எதற்கு நமக்கு பயன்படுகிறது எதனால் அதை நம்ம செய்யறோம் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நான் புரிஞ்சுகிட்டாதான் நமக்கு உன்னை புரிஞ்சு செய்யும் பொழுது உன்னை அறிஞ்சு செய்யும் பொழுது மகத்துவம் கூடும் நம்மளும் அதை தெய்வத்தோ தெய்வ நம்பிக்கையோடு அந்த தர்பதானே அப்படின்னு புல்லுதானேன்னு ஏலனமாக இல்லாமல் முன்னோர்கள் அதுல வந்து இருக்காங்க கிரகணத்தின் போது நமக்கு பயன்படுது மறுபடி மறுபடி அதை பயன்படுத்தலாம் எவ்வளவு உன்னதை அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா மனப்பூர்வமாக அதை செய்வோம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அடுத்த ஒரு பதிவில் அமாவாசை என்று இந்த அமாவாசை பொதுவாகவே என்ன செய்யலாம் செய்யக்கூடாது மாக அப்பாசாவாசையே விரிவான ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்